ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை தோல் சீவிக்கோங்க. தோலை சீவினதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதை வந்து மெலிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மூணு டைம் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணினா எல்லா சேனைக்கிழங்கையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா காரமாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும், அதனால் அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து எல்லாம் போட்ட பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணின பிறகு அதை ஒரு வந்து ஹாஃப் அன் அவர் வந்து மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம், அது ஊறட்டும். இப்போ வந்து அடுப்பில் வாணல் வச்சுக்கோங்க. வாணல் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் சூடான பிறகு நம்ம ஊற வச்சுருந்த சேனைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டு அடுத்த பக்கத்தையும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி எல்லா பேட்சும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சுவையான எளிய முறையில் வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.